ஐயா, சமீபத்தில் ஒரு பதிவில் உங்களை பார்த்தேன். நீங்கள் வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினாக்குள்ளே வந்து நீரை தேக்கிறதுக்காக கட்டலை, நீரை பிரித்து விடுறதுக்கு தான் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லணையில் தேக்கு அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கொள்ளடத்தில் காவேரி ஆற்றுலலாம் கரெக்டாக தண்ணி வருது. ஆனால் நீங்கள் எதுக்கு அதை மாதிரி சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. இது ஒரு கேள்வி இருக்கா, இந்த லோயர் அணைக்கட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த அணைக்கட்டில் வந்து தண்ணி வந்து சேர்றது வந்து தேக்கி வச்சு பாதத்தில் வந்து ஷட்டர்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இரும்பு ஷட்டர்லாம் போட்டு இப்போ தண்ணியை திறந்து விட்றாங்க இல்லையா. இது வந்து கரிகாலம் கட்டினது கிடையாது, கரிகாலம் வந்து நீரை பிரித்து விட்டதோட சரிதான். ஒரு ஓடுற தண்ணியிலேயே இப்போ நீங்கள் எதுக்கு வந்து மண் கண்டா இருந்ததுன்னா அதை அடித்து காலி பண்ணிவிடும். அப்போது வந்து காவேரி வந்து கர்நாடகாவில் எத்தனை அணையெல்லாம் கட்டலை, கண்மூடித்தனமாக காட்டாற்று வரலாம். ஐப்பசி கார்த்தி அடமழ மாதிரி அப்போ தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழைலாம் கண்மூடித்தனமாக பெய்கிற காலத்தில் காவிரி பெருக்கெடுத்து வரும். அகண்ட காவிரின்னே பேர் அங்கே திருச்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2-3 கிலோமீட்டரு அவ்வளோ அது கரை கொள்ளாமல் வரும் தண்ணி. அதனால தான் காவிரிக்கு முதல்ல கரையை எடுத்தான் கரிகாலன். காவிரிக்கு கரை எழுப்பணும் பெருமைன்னு சொன்னால் கரிகாலனுடைய பெருமையில் அவனுடைய வரலாற்று சிறப்பில் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா காவிரி அடங்கி வர்ற அளவுக்கு கரையை மண்ணாலேயே எடுத்து கட்டினான், அது ஒரு பெருமை. அடுத்தது அவ்வளோ அகலமாக வர்ற தண்ணி எப்படியும் எதுக்க இருக்கிற மண் கண்டத்தை அழிச்சிரும். ஏற்கனவே பூம்புகாறு கடலில் மூழ்கி அழிஞ்சு போச்சு காவிரியினுடைய கழிமுகம், அதாவது கடைசி புகலிடம் கடலுக்கிட்ட கலக்கிற இடம். ஏற்கனவே பூம்புகாரையே கடல் கொண்டுட்டுப்பாங்க. கடலை விட நிலப்பகுதி உயரமாக இப்படி இருந்தால் எப்படிங்க கடல் கொள்ளும், கரைக்கிறது அழிச்சிடுறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி மணல் திட்டு மாதிரி. அந்த மாதிரி திருச்சிக்கு இந்த பக்கம் சுத்தமாக வர்ற வேகத்தில் மணலே அடித்து கொண்டு போயிடும் போல். இன்னமும் அள்ளி அள்ளி மாண மாட்டேங்குது காவிரி படுகையிலையும் காவிரி கிளை நதிகளையும் மணல் திட்டுகள். அவ்வளோ மணல், கொள்ளிட மணல் புகழ் பெற்றது. இன்னும் அவ 50-60 ஆண்டுகளாக அள்ளி அள்ளி மாலாத பார்த்துருப்பீங்க, மணல் கொள்ளாத விவகாரம்லாம் தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ மணல் உருவாகியிருந்தது. அந்த நதியை வந்து தடுத்து அந்த கிளைகளாக பிரிக்கலைன்னா இந்த பக்கம் உள்ள பூமியவே அது கூட காலி பண்ணிடும், அந்த அளவுக்கு கரைச்சிடும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த நதியின் போக்கை தீவிரத்தை குறைப்பற வேகத்தை குறைக்கலன்னா எதிர்க்க இருக்கிற மண்ணு துண்டை அடிச்சிடும் காலி பண்ணிடுங்கிற அச்சத்தில் தான் அந்த நதியை பல கிளைகளாக பிரித்து முக்கொம்புன்னு பிரித்து எல்லா இடங்களையும். அதுக்கப்புறம் அதில் பல கிளை நதிகள், மஞ்சள் ஆறு, கடலாடி, அப்புறம் இன்னும் வெண்ணாறு, வெட்டாறு, இப்படி பார்த்திங்கன்னா நிறையா அப்படியே பிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ராசா வைக்கா நிறையா பல கிளைகளாக பிரித்து அதோடய வேகம் குறைஞ்சிடுது. ஓடி வர்ற நதி தண்ணீரை வந்து பல கிளைகளாக பிரிக்கும் போது அதோடய வேகம் தணிஞ்சிடுது. அப்படியே மணல் மேலே ஊறி அப்படியே கடந்து போகுது. சின்ன சின்ன நதிகளாக பாசனமாகவும் ஆயிட்டு கிளைகளாகவும் பிரிஞ்சுது. நதியின் போக்கில் குறுக்க அணை கட்டின அறிவு தமிழறிவு கிடையவே கிடையாது. ஏன்னா நதியின் சுழற்சி வந்து நீரின் உருவாக்குவதற்கு மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்கு அவசியம் சரியா. நதியின் சுழற்சி நிற்கவே கூடாது அப்படிங்கிற அறிவு இருந்தது. நதியில் அணைக்கட்டின அறிவு தமிழர்களுடைய அறிவு இல்லை. ஒரு ஓடுகின்ற நதியில் கல்லால் அணை கட்டி அதை பிரித்தவனுக்கு வந்து அந்த அணையை தேக்கி நிறுத்தி அல்லது வழிஞ்சு ஓடுற மாதிரி இப்போ கட்டுறமே பெட்டாமே அந்த மாதிரி கூட கட்டக்கூடாதா? கட்ட தெரிஞ்சு இருக்கும், கட்ட தெரிந்து இருந்தது சரியா. இது சிமெண்ட் இல்லாமல் கம்பி இல்லாமல் கட்டின அணை கல்லணை. இன்றைக்கு வரைக்கும் தமிழனுடைய கருங்கல் அணைக்கட்டுக்கு நீர் மேலாண்மைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுது. ஏரி, குளம், குட்டை, கண்மாய் சரியா நிறையா இருக்குது, மதகு நிறையா இருக்குது, அதில் அதுவும் ஒன்று சரியா. மிகச்சிறந்த அந்த ஓடுகின்ற நீர் ஆதாரத்திற்கு மிகச்சிறந்த அந்த அணை கட்டிய அறிவு உதாரணத்திற்கு தமிழ் அறிவுக்கு எடுத்துக்காட்டுது சரியா. அதனால் இந்த தேக்கி நிறுத்தி பாய்ச்சின அறிவு வந்து கல்லணை கட்டினப்போ கரிகாலம் கட்டலை, தேக்கி நிறுத்தி பாய்ச்சலை. நம்ம தான் இப்போ ஷட்டர் போட்டு தேக்கி வச்சு கீழணை திறப்பு மேலணை திறப்புலாம் நம்ம தான், அப்புறம் தான் சரியா. நன்றி, வணக்கம்.